ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் வைக்க போகிறேன். அது எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் வைக்க போகிறேன். எங்கள் அம்மா செஞ்சாங்கன்னா எனக்கு எப்பவுமே ஹோட்டலில் சாப்பிட்ற ஃபீலிங் இருக்கும். ஸோ நானும் அதே மாதிரி தான் வைக்கிறேன். அதுக்கு நான் 150 கிராம் தோரம் பருப்பை அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் கட் பண்ணி பெருசு பெருசாக கட் பண்ணி போடுங்க. சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், அதான் ரொம்ப சாம்பாருக்கு டேஸ்ட் கொடுக்கும். என்கிட்ட இப்போ சின்ன வெங்காயம் இல்லை, ஸோ அதனால் நான் பெரிய வெங்காயம் போடுறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு 10-12 பல் சின்ன வெங்காயம் போட்டு நீங்கள் செய்யுங்க. ஸோ டேஸ்ட் நல்லா ஆக்சுவலாக அப்படியே இருக்கும். அப்புறம் 3 பெரிய தக்காளி, அதையும் பெருசு பெருசாகவே நறுக்கி போட்டுடலாம். அப்புறம் ஒரு பெரிய பூண்டு, ஃபுல் பூண்டையும் நான் போட்டுடுறேன். அப்புறம் அரை ஸ்பூன் பெருங்காயம், அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது பருப்பு வந்து ஊற, அதாவது பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா போடுறேன். இப்போது 4 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். 4 விசில் வச்சு எடுத்து மசித்து வச்சிட்டேன். இப்போது நம்ம எதில் சாம்பார் வைக்க போகிறோமோ அந்த பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் நான் ஒரு 4 இல்லைன்னா 3 கரண்டி ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு சிம்மில் வச்சுருங்க. இது கொஞ்சம், இந்த எண்ணெய் கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போது 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போடுறேன். 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு இது சிம்லேயே வதக்குவோம். இது வந்து இந்த மாதிரி கொதிக்கிற மாதிரி வந்தால் போதும், தீஞ்சிடக்கூடாது. ஸோ சிம்மில் வச்சு வதக்குங்க. இது இந்த மாதிரி வதங்கியதும் நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பருப்பு, அதை இதில் தூக்கி கொட்டிடலாம். நம்மளுக்கு இப்போ சாம்பாருக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணி அந்த பருப்பு கடைஞ்ச பாத்திரத்துலேயே இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு சாம்பாருக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி எடுத்து ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த சாம்பார் வந்து இதில் நல்லா கொதிக்கட்டும். இதில் வந்து நான் 1 ஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு போட்டு கொஞ்சம் கொதிச்சதுன்னா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதுக்காக நான் இப்போ ஆட் பண்ணுறேன். அது கொதிக்கிற டைமில் ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன். அந்த ரீஃபண்ட் ஆயில் கொதிச்சிட்டோம். 1 ஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், அதையும் வந்து சின்னதாக நறுக்கி இதில் போட்டுடுறேன். இப்போ இந்த வெங்காயம் வந்து வதங்கட்டும். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இப்போ இந்த வதங்கிடுச்சு. ஒரு சின்ன தக்காளி எடுத்து பொடியாக நறுக்கி இதில் போட்டுடலாம். இந்த தக்காளியும் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போது நான் 3 கத்திரிக்காய், 1 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் நம்ம அந்த கடாயில் ஆட் பண்ணி நல்லா வதக்குவோம். இப்போது நம்ம இந்த காய் போட்டதும் நல்லா சிம்மில் வச்சு இந்த காய்களோடு சேர்த்து வதக்கலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா வேகும். இப்போ இந்த கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்துருச்சு, பார்த்தாலே தெரியும். அந்த குழம்பும் கொதிச்சு வருது. இப்போ இந்த டைமில் நம்ம ஒரு எலுமிச்சை பழம் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அந்த தண்ணி ஊற்றின பிறகு இந்த சாம்பார் இன்னும் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இதை பார்த்தோம்னா இது நல்லா வெந்துருச்சு. அந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கிறத பார்க்கலாம். இந்த கத்திரிக்காயோட கலர்லாம் மாறி இருக்கும். ஸோ இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த சாம்பாரும் நல்லா கொதிச்சிருச்சு புளி ஊற்றின பிறகு. இப்போது அந்த தாளிச்ச இதுவை வந்து இதில் கொட்டிடலாம். இதில் கொட்டினதும் ஒரு 5 மினிட்ஸ் இதோடவே சேர்ந்து வேகட்டும். ஸோ அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் அந்த ஜூஸ்லாம் அதில் இறங்கி அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால ஒரு 5 நிமிஷம் இதில் வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போது கொத்தமல்லி தூவி ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதான் எங்கள் அம்மாவோட கைமணம் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் நிச்சயமாக பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.